ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்எல்சி இந்தியா நிறுவனம் வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ அதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். என்எல்சி இந்தியா நிறுவனம், இது வந்து நெய்வேலியில் ஜாப் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க தலைமை அலுவலகத்தில். இதில் வந்து அதே மாதிரி பதிவு அலுவலகம் ஈவேரா பெரியார் நெடுஞ்சாலை கீழ்ப்பாக்கம் சென்னை 610 கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னென்ன பிரிவின் கீழ் வேலை ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபிட்டர், டேர்னர், மெக்கானிக்கல், மோட்டருக்கு எலக்ட்ரிஷியன், வயர்மேன், மெக்கானிக், டீசல் மெக்கானிக், டிராக்டர், கார்பெண்டர், பிளம்பர், ஸ்டெனோகிராஃபர், வெல்டர், பிஏஎஸ்ஏஏங்கிற ஜாப்கெல்லாம் கால்ஃபர் பண்ணுறாங்க. இது டோட்டலாக சேர்த்து 736 வேகன்சி. இது ஐடிஐ சம்மந்தமான, இதில் ஐடிஐ பாஸ்ட் கேண்டிடேட்ஸ் இதுக்கு இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஐடிஐக்கு இதில் வந்து தேர்ச்சி பெற்றுருக்கணும். அதே மாதிரி இதுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 10,019 சொல்லியிருக்காங்க பர் மந்துக்கு. அடுத்து வந்து நான் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு வந்து இதில் வந்து காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுவாலஜி இந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 2019 வருஷத்துலேருந்து 2023 வரைக்கும் தேர்ச்சி பெற்றவங்க அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இதுக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா 12,524 சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து டோட்டலாக 141 வேகன்சி இருக்குது. இது வந்து வயது வந்து 14 வயது பூர்த்தி இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சிக்கான குறைந்தபட்ச வயது வந்து 14 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஜாபுக்கான குறைந்தபட்ச வயது வர வந்து 18 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதிகபட்ச வயதுன்னு பார்த்திங்கன்னா 35 வயதுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சிக்கான அதிகபட்ச வயது வரும்னு பார்த்திங்கன்னா 35 வயசுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தற்போது பயிற்சி இருப்போர் மீண்டும் பயிற்சி பெற தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து 30/10/2023 காலை 10 மணி முதல் 10/11/2023 மாலை 5 மணிக்குள்ளே விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா www.nlcindia.in வெப்சைட்டில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கிட்டு கையொப்பம் விண்ணப்பத்துடன் கீழ்கண்ட சான்றிதழ்களை இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, நேஷனல் சர்டிஃபிகேட், மதிப்பெண் பட்டியல், ஐடி மார்க்ஷீட்னு சொல்லியிருக்காங்க, மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், முன்னாள் இராணுவ ரானா அவங்க வாரிசு சான்றிதழ், மாற்றுத்திறனாளி சான்றிதழ், ஆதார் கார்டு நகல், இதெல்லாம் இணைச்சி 15/11/2023 மாலை 5 மணிக்குள்ளே கீழ்கண்ட முகவரில் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள கலெக்ஷன் பாக்ஸ் என்ற பெட்டியில் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பொது மேலாளர், கற்றல் மற்றும் மேம்பாட்டு மையம், என்எல்சி இந்தியா நிறுவனம், வட்டம் 20, நெய்வேலி 607803 சொல்லியிருக்காங்க. இது சரிபார்த்து உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து தகுதியானவர்களை கூப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. 27/11, அதாவது என்எல்சி இந்தியா டாட்இன் வெப்சைட்டில் 27/11 வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வந்து 1/12/2023 சேர்க்கைக்கு அழைக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது தேர்ச்சிக்கான போக்குவரத்து போக்குவரத்து எதுவும் நடைபெறாதுன்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி தேர்வு குறித்தான தகவல்கள் விண்ணப்பதாரர்கள் தொடர்ந்து இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும் இருக்கும் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். இந்த நம்ம சேனல் பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.